ஹதீஸ் நூல்கள் ஒவ்வொரு நூலிலும் கவனியுங்கள், நபித்தோழர்கள் சொல்லை நடுவுலை சேர்த்தார்கள். ஹதீஸ் துறை அறிஞர்கள், அது இமாம் புகாரியா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எந்த நபித்தோழர்களாக எந்த இமாம்களாக இருக்கட்டும், அவருடைய நூல்களை பெரும்பான்மையாக ஹதீஸ்களை திரட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தால் கூட, கூடவே எங்கெல்லாம் தேவையோ அங்கேயெல்லாம் நபித்தோழருடைய செயல்பாடுகள் அவருடைய விளங்குதல்களை அங்கு முற்படுத்தினார்கள், அதையும் பதிவு செய்தார்கள். ஏன் இதை விளங்குவதற்கு இது தேவை? உதாரணத்திற்கு தாடியை பற்றிய பாடம் இமாம் புகாரி ஒதுக்கிறாங்க, தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தறியுங்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. பதிவு செய்யறாங்க, கீழே என்ன ஒரு செய்தி பதிவு செய்யறாங்க, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஹ்ராமுடைய நேரத்தில் தன்னுடைய தாடியிலே ஒரு பிடியை பிடித்து மீதியை வெட்டுவார்கள் என்று பதிவு செய்யறாங்க. இதுக்கு என்ன காரணம்? மேலே உள்ள ஹதீஸ அந்த கட்டளை எப்படி புரிய வேண்டும் என்பதை இப்னு உமர் ரழியல்லாஹு செயல்பாட்டை காட்டி இமாம் புகாரி தன்னுடைய சிக்கலை குறிப்பிடுறாங்க. அதாவது தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னால் முழுக்க அதை வெட்டவே கூடாது என்று பொருள் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லை விளக்கும் விதமாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு அவருடைய செயலை மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம், தாடியை வளர விடுவது என்பது ஒரு கைப்பிடி அளவுக்கு வளர விடுவது இது சுன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ் நம்ம கட்டளையிட்ட அந்த ஹதீஸுடைய உள்ளர்த்தம் அது. வெளிப்படையிலே பார்த்தா வளர விடுங்கள் சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அர்த்தம். ஆனா சஹாபா அதை விளங்கிய முறையிலே பார்க்கும் பொழுது, ஒரு சஹாபி இல்ல பல சஹாபாக்குடைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது, சஹாபா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடித்து மீதியை வெட்டுவார்கள். அப்படியானால் அந்த கைப்பிடிக்கு பிறகு உள்ள மீதியை வெட்டுவது சுன்னா. ஏன்னா இவ்வளவு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு சஹாபி சுன்னாவை அணு அணுவாக சின்ன சின்ன விஷயங்களோட விட்டு விடாமல் பாதுகாத்தவர், பின்பற்றியவர், ஒரு கைப்பிடி அளவுக்குள்ள பகுதியை பிடித்துவிட்டு மீதியை வெட்டுகிறார் என்றால், இன்று ஒரு முஸ்லீம் அவர் ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு தாயியாக இருக்கலாம், அல்லது ஒரு பாமர முஸ்லீமாக இருக்கலாம், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தாடி விஷயத்தை பின்பற்றுவதற்கு இந்த விஷயத்தை அவர் பின்பற்றியார். ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடித்து மீதியை வெட்டுவது சுன்னா. ஏனென்றால் இப்படித்தான் நபித்தோழர்கள் விளங்கியிருந்தார்கள். ஏன் இமாம் புகாரி இந்த செய்தி இப்படி பதிவு செய்யறாங்கன்னா, நபித்தோழருடைய விளங்குதல் கல்வி என்றுதான், அதுவும் இல்மு. எல்மை நபித்தோட விளக்கத்தை விட்டு பார்த்தால் நீங்க என்ன விளங்குவீர்கள்? தாடியை அப்படியே வளர்ந்து வளர விடுவது, அது நெஞ்சுக்கு மாறுக்கு கீழே எவ்வளவு விளங்கி இறங்கி இருந்தாலும் சரி, தொப்புள் வரைக்கும் அது வளர்ந்திருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டு விடுவது சுண்ணா என்று விளங்கிறது நேரடியாக பார்த்தா. அப்படித்தானே? பொதுவாக இந்த விஷயத்தை மறுக்கக்கூடியவர்களை நம்ம ஒரு கேட்கிற கேள்வி, கிண்ண சாதனை புரிந்ததிலே ஒரு மனிதன் கிண்ண சாதனை புரிந்திருக்கான், தன்னுடைய தாடியை வளர விட்டதன் மூலமாக அவன் ஜடை பிள்ளி விட்டான், அவனுடைய தாடியை சுருட்டி 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 கை அளவுக்கு ஆள் உயர்த்த அவன் தொங்க விட்டு காட்டுகிறான். இந்த ஹதீஸை அவன் அமல்படுத்தியவனாப்பா அல்ல. அந்த மனிதன் அப்படி செய்யக்கூடாது. அவன் என்ன நோக்கத்திற்காக செய்யது என்பது வேறு. ஒரு ஹதீஸை விளங்குவதை சஹாபாக்கள் விளங்கி முறைவிட்டு ஒருவன் தடம் புரிகிறார், ஒருவர் தடம் புரள்கிறார் என்றால், இதிலே கல்வியாளரிடம் கருத்து வேறுபாடு உண்டு, அதை மறுக்க முடியாது. நாம் இப்படி ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு கல்வியாளர்கள் யார் வளர விடுவதே முழுக்க வளர விட்டு விடுவதே சுன்னா என்று ஒரு கல்வியாளர் சொன்னால், அவருடைய அந்தஸ்தை மதிப்பை குறைப்பது இங்கே நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் இங்கே நாம் யாரை நோக்கி பேசுகிறோம்? வளர விட்ட பிறகு கைப்பிடி அளவுக்குள்ள மீதியை வெட்டுவது சுன்னா அல்ல, சஹாபாக்கு இந்த விளக்கத்தை நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்று சொன்னால் அவரை நோக்கித்தான் நாம் சொல்லுகிறோம். அப்போ ஆனால் சின்ன சாதனைக்காக ஒரு மனிதன் தாடியை முழுக்க வளர விட்டு அவன் அதற்கே வளர்க்கிறான், நமக்கு நாமளும் வளர விட்டுருக்கான் ஒரு சிலர், ஆனா அவளும் வளர்ந்ததில்லை. அப்படித்தானே? ஏன்னா பராமரிப்பு அவர் இல்லை, அவர் அதற்காகவே தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறான், பராமரிக்கிறான், ஒரு முடிச்சு விழுந்தால் கவனமாக இருக்கிறான், அது அந்த முடிச்சின் காரணமாக தாடி துண்டாகி விடக்கூடாது கவனத்தில் இருந்திருக்கிறான், அவன் அதற்காக எவ்வளவு போஷாக்காக எவ்வளவு முயற்சி செய்திருக்கான் என்பது நமக்கு தெரியாது. ஆனா அவனால் ஒரு நீண்ட மீட்டர் கணக்கில் தாடி வளர்த்திருக்கிறானே. அப்படி என்றால்
அப்படி வளரக்கூடிய ஒரு நிலையில் ஒருவன் இருந்தால் அவன் அப்படி வளர விட்டுவிடணுமா? எங்களுக்கு பதில் சொல்ல சகோதரர்களே, நபித்தோழருடைய விலங்குதல் என்பது ஒரு மொத்த வடிவத்தில் இஸ்லாமிய நமக்கு பிரதிபலிக்கிறது. ஒரு சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தால் மறைக்கப்பட்டதை இந்த உம்மத்து கல்ல தெளிவுபடுத்துவதற்கு நபித்தோடைய விலங்குதலை நமக்கு வைத்து விட்டான். ஆக அந்த விலங்குதலை எடுக்காவிட்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகும்.